இன்னைக்கு ஈவினிங் போல என் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு 1 கிலோ அளவுக்கு ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ப்ரான் மசாலா ஃப்ரை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பாதி வந்து குழம்பு செய்யறதுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி வந்து ஃப்ரைக்காக கிளீன் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெரிய ஜீரகம், 1/2 டீஸ்பூன் போல மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து மீடியம் ஹீட்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் குற குறன்னு இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிட்டு ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமா கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வச்சுக்கிற ப்ரான், கொஞ்சமா மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு ப்ரான் பாதி அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பவுடர் கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா ப்ரான் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிட்டு இதை சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா கட் பண்ண வெங்காயம் லெமன் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.